தமிழக மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது இலங்கையின் தொடர் நாடகத்தை காட்டுவதாக ஜே கே வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 5 மீனவர்களின் விடுதலையால் பாஜக அரசு தமக்கு தாமே பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும், அத்துடன் தமது பணி முடிந்தது என்றில்லாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கர்நாடக அரசை கண்டித்து வரும் 29 தேதி காவிரி டெல்டாவில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் வாசன் தெரிவித்துள்ளார். 14 மீனவர்களையும் 3 படகுகளையும் இலங்கை கடற்படை கைது செய்து பறிமுதல் செய்திருக்கிறது. மிகுந்த கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசை பொறுத்தவரையிலே 5 மீனவர்களுடைய விடுதலைக்கு தங்களுடைய பணி அது என்று ஒருபுறம் தங்களுக்கு பாராட்டை அவர்களே தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் மீனவர் பிரச்சினை தொடர்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இதற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.